வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் யுவஸ்ரீ. நான் வந்து வாசகசாலையில் நேரடியாக இப்படி ஒரு கதையை வந்து சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. பொதுக்கிணறு வந்து கார் ரஃபிக் ராஜா அவர் வந்து எழுதின ஒரு கதை. அவரோட சில கதைகள்லாம் பார்த்தேன். அதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த கதை வந்து பொதுக்கிணறுன்னு ஏன் பேர் வச்சார், ஒருவேளை ஏதாவது ஒரு கிணறை வந்து மையமாக வச்சு ஒரு கதை சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு தான் நான் இந்த கதைக்குள்ளேயே போனேன். கதை படிக்கிறேன் என்ன சொல்ல வர்றாரு நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் முடியும் பொழுது இந்தா வச்சுக்கோ அப்படின்ற ஒரு பதிலை எனக்கு கையில் நீட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு பதிலாக இருந்துச்சுன்னு நான் பார்க்குறேன். கதையை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தமிழக கர்நாடகா இணைஞ்ச ஒரு கப்பல் மாதிரி, ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு அவங்களுடைய மூணு ஆண் குழந்தைகள், அவங்களுடைய ஒரு அம்மா ரொம்ப வயசானவங்க. இந்த கதையில் யூஸ் பண்ணியிருக்க சில வார்த்தைகளில் எனக்கு கொஞ்சம் முரண் இருந்தாலுமே, அதாவது எடுத்துக்காட்டுக்கு ஒரு வார்த்தை வந்து அவங்க பாட்டியை சொல்லியிருப்பாங்க, எஸ் வடிவத்தில் படுத்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளில் சில விஷயங்கள் இருந்தாலுமே, பட் கதை வந்து போக எனக்கு ஒரு ஓரளவு பிடிச்ச ஒரு கதையாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து அவங்க பிச்சை கேட்டு வராங்க, அதாவது யாசகம் கேட்டு வீடு வீடாக வந்து வராங்க அந்த கிராமத்தில் இருக்கவங்கக்கிட்ட. நார்மலாகவே தெரியும், அதாவது ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டு வர்றாருனா அவருடைய இருக்கக்கூடிய அவருக்குன்னு இருக்கக்கூடிய தன்மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் வாழ்ந்தாகணுன்றதுக்காக ஒருத்தர்கிட்ட வந்து காசு கேட்டு நிற்பாங்க. ஆனால் அந்த காசை கூட போட மாட்டேன்னு சொல்லி திட்டுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து சில்லற வாங்குறவங்களும் இருப்பாங்க. அப்படி இந்த கதையிலுமே நடக்குது. அவங்க வந்து போகிறாங்க, காசு கேட்கறதுக்காக போகிறாங்க ஒரு ஒரு வீடு வீடாக. அப்போ வந்து அந்த ஊர்லேயே வந்து முத்தையான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து அந்த ஊர்லேயே படித்த ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர் பட்டதாரி. அவர் தான் எந்த கடிதம் எழுதுனாலும் சரி, எந்த ஒரு சின்ன ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா கூட அவர்கிட்ட தான் அந்த ஊர் மக்கள் வந்து போய் நிற்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஆள் வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆள் மாதிரி இருந்திருக்காரு. அவர் வீட்டில் போய் இவங்க வந்து யாசகம் கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு கோவம் வந்து செம்மையாக திட்டி அவங்கள அடிக்கிற அளவு கை ஓங்கி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. ஊர் மக்களும் கூடுறாங்க அந்த இடத்துல. கூடுற இடத்துல சில பேர் வந்து முத்தையாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, சில பேர் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை விலக்கி விடணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துலையுமே வந்து இருக்காங்க. அப்புறம் வந்து திட்டி அப்புறம் அவங்க ரொம்ப கூணி குறுக்கி போய் அந்த கணவனும் மனைவியும் வந்து யாசகம் கேட்குறது அந்த இடத்தோடு நிறுத்திட்டு அவங்க வந்து போய் அந்த ஒரு ஆலமரத்து அடியில் வந்து படுத்துடுறாங்க. அடுத்து இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த இடத்துலே ஒரு டென்ட் மாதிரி போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் வந்து இந்த அரசு வேலைக்காக தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு பயணத்தில் வந்து இருக்கார். அவர் வந்து இது எல்லாம் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பார்க்குறாரு. பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு முத்தையா இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நைட் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாரு. போகும்பொழுது அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன சொல்கிறாருனா, வணக்கம்ங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது திரும்பி இவர் வணக்கம்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்களாம் வணக்கம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போது ஒரு மரியாதையை கூட எதிர்பார்க்காத ஒரு மரியாதையை வந்து வேண்டான்னு, அதாவது மரியாதை எதிர்பார்க்காம அவர் மரியாதையை ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு பழக்கமும் வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருனா, நான் உங்களை வந்து இரவில் மீட் பண்ணுறேன், நைட்டு அதாவது ஒரு நள்ளிரவு அந்த ஒரு 11 மணி 12 மணி போல் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. இப்போ திரும்பியும் ஏதாவது நைட் நேரத்தில் ஏதாவது யாசகம் கேட்டு போய் அதனால ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருமோன்னு ரொம்ப பதட்டமாகறாரு. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படி சொன்னால், இவர் ஒரு பதட்டத்தோடவே வீட்டுக்கு போயிடுறாரு. நைட்டு ஃபுல்லாக அவர் முழிச்சிட்டே இருக்காரு அவர் சொன்ன டைம் வர வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சத்தம் கேட்குது, ஒரு கூச்சல் கேட்குது. ஊர் மக்கள் எல்லாருமே ஓடி வராங்க, கூட இவருமே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாடகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு பாட்டு பாடி, ஒரு அவங்க மனைவியும் கூட சேர்ந்து நடனம் ஆடி, இவரும் வந்து பாட்டு பாடி, இவங்க கூட ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி, அந்த இது எல்லாமே முடியுது. ஸோ இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கும்னா, ஒருவேளை இவங்க இந்த கூத்துலாம் கட்டி ஆடி அதிலேருந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க போல் இருக்கு, அதாவது அதிலேருந்து அவங்களுக்கான ஒரு காசு வர்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் ட்ராமா, அந்த ஃபுல் பாட்டு நடனம் எல்லாமே முடியுது. ஆனால் வந்து கூட்டம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. யார் காலையில் அவங்களுக்கு யாசகம் தரமாட்டேன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு அடித்து அனுப்பிச்சாங்களோ அவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோ சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணுறாங்க.
காசு கொடுத்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊரில் வந்து திருவிழாக்கள்லாம் பண்ணாலுமே கூட அந்த ஊர் மக்கள் இந்தளவு சந்தோஷப்பட்டதில்லை அப்படின்னு ஊர் மக்களுக்குள்ளே நிறைய பேச்சு வந்து பேசிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில் இவர் யோசிக்கிறார், அந்த கதையை பார்க்குறாரு இல்லையா, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குற அவர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க வந்து இந்த கூத்து முடிஞ்சது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பா ஏதாவது ஒரு பாத்திரமோ ஏதாவது ஒரு இதோ வச்சு கண்டிப்பாக அவங்க வந்து காசு கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி காசு கேட்கும் போது இன்னும் யாராவது அசிங்கப்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பதட்டமும் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஃபுல் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த லைட்டு ஒரு அந்த நாலு வேஸ்டியை ஒன்றா சேர்த்து தைச்சி வச்சு அந்த ஸ்டேஜ் மாதிரி பண்ணது இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் ஏன் பொதுக்கிணறு அப்படின்ற ஒரு இதுவே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறு இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மூடி மாதிரி போட்டு அதை மூடி வச்சுருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொது கிணறுக்கு மேலே மூடி வச்சுருந்த அந்த இடத்துல அவரோட நாலு வேஸ்டியை ஒன்றா சேர்த்து வச்சு அதை ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பண்ணி ஒரு அழகான ஒரு மேடை மாதிரி தயார்படுத்தி அது மேலே தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து இதோட முடியுது. அப்போது ஒரு கடைசியில் ஒரு வார்த்தை முடியுது என்னென்னா, இதுக்கப்புறம் இப்போ இவங்க வராங்க, நடனம் ஆடுறாங்க, இவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அவர் எந்த காசுமே வாங்கலை, அவர் அவருடைய பயணத்தை நோக்கி அடுத்த ஊருக்கு நகர்றாரு. ஆனாலுமே அவர் என்ன யோசிக்கிறாருனா, இதுக்கப்புறம் இந்த ஊரில் யாராவது ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு கலைஞன் இருக்கான்றதை வந்து கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாரு. ஸோ கதை முடியும் பொழுது என்னென்னா, நான் என்ன நம்மளோட வாழ்க்கையிலுமே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா காசு இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா அப்படியே கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் அப்படியே அமைதியாகவே நிற்போம். இல்லைன்றத சொல்லிட்டிங்கன்னா கூட அவங்க நகர்ந்து போயிடுவாங்களோ என்னமோ, அவங்கள வந்து நம்ம அவமானப்படுத்துறதோ இல்லை அவங்கள திட்டுறதோ, ஒரு சின்ன முக சுளிப்பு கூட அவங்க உடஞ்சி போயிருக்க அவங்கள வந்து இன்னும் உடைக்கிறதுக்கு சமமாக நான் இந்த கதையிலிருந்தும் பார்க்குறேன். ஸோ அதை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.